தேங்க் யூ காய்ஸ், நம்ம சேனல் இப்போ வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டுருச்சு. பாருங்க, 100 தொட்டுட்டோம். ஸோ 100 தொட்டனால உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் இது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் வர பெல் பட்டன் கொடுத்து ஆல் கொடுத்துங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்தலான்னு இருக்கோம். ஸோ அந்த டோர்னமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீ டோர்னமெண்ட்டு நடத்துறியாடா, நீ வாரத்துலேயே ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் தான் வீடியோ போடுறேன்னு சொல்லுவீங்க. ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு வைஃபை, அதனால் ஸோ அதனால் வீடியோ போடல. இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி பார்த்துங்க, உங்களுக்கு அந்த இதிலே போட்டிருப்போம். ஸோ மிச்சத்தெல்லாம் நான் பின்னாடி வரும்போது சொல்கிறேன். ஸோ இது இந்த டோர்னமெண்ட் எப்போ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, வர சண்டே, அதாவது நாளைக்கு சாட்டர்டே, நாளை அன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே 13/12/2020 ஸோ அன்றைக்கி தான் நம்ம டோர்னமெண்ட்டை நடத்த போகிறோம். ஸோ என்னடா டோர்னமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இப்போ லைனாக சொல்லுவேன். அதே மாதிரி என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, ஸோ நீங்கள் எப்படி எனக்கு இது பண்ணுறது ஜாயின் பண்ணுறது அதெல்லாம் வந்து இப்போ நான் லைனாக சொல்ல போகிறேன். ஸோ எல்லாம் கண்டிப்பாக கவனிச்சிங்க. ஸோ ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டீம் அப்போ தான் பண்ணக்கூடாது. ஸோ கிரனேட் லான்ச்சர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் அது நம்ம யூஸ் பண்ணுறதா வேணாமான்னு. நீங்கள் யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் வராது தான் நினைக்கிறேன். நீங்கள் கிரனேடு எல்லாமே யூஸ் பண்ணலாம், ஏன்னா நம்ம லிமிட்டட் தான் வைக்க போகிறோம். ஸோ மற்றதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டியோ என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ருபீஸ். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, ரெண்டு ஏ டீம் பி டீம் மாதிரி பிரிக்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஒரு லாபம்னா, சப்போஸ் நீங்கள் ஏல ஃபெயில் ஆகிட்டாலும் இல்லை பியில் நீங்கள் இருந்து பியில் ஃபெயில் ஆகிட்டாலும் உங்களுக்கு வைல்டு கார்டு ரவுண்டு மாதிரி ஒன்று தரப்போகிறோம். ஆனால் நீங்கள் அதில் டியோ ஆட முடியாது, சோலோ தான் ஆட முடியும். என்னடா சொல்கிற ஒன்றுமே புரியலடான்னு கேட்காதீங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 28 டியோ டீம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னு நாங்கள் வந்து பேர் போட்டு வைப்போம், யார் யார் எந்தெந்த இதுன்னு. அதே மாதிரி பின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நாங்கள் பீல் வந்து போட்டு வைப்போம். மொத்தமாக 48 டியோ டீம்ஸ் ஆடப்போகுது. ஸோ நீங்கள் நேம் கொடுக்கறத பொறுத்து தான், 48 இல்லை அது கம்மியாக வந்தாலும் பிரச்சனை வராது, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 48 டீம்ஸில் ஏ டீமில் வந்து 28 பேர் இருப்பாங்க, பி டீமில் சி 24 இருப்பாங்க, பி டீமில் வந்து 24 இருப்பாங்க. ஸோ இந்த 24 ஃபஸ்ட்டு ஏ டீமில் 24 பேர் இருக்க மேட்ச் நடக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து டாப் 12 வரணும். சர்வே பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம், உங்கள் இஷ்டம், அது நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறீங்களோ ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி டாப் 12 வரணும். அந்த மாதிரி டாப் 12 வந்தீங்கன்னா உங்களால் வந்து ஃபைனல்ஸுக்கு செலக்ட் ஆக முடியும். அதே மாதிரி பி டீமில் வந்து டாப் 12 வரணும். அந்த மாதிரி வந்தீங்கன்னா அவங்க 12 மெம்பர்ஸ் ஃபைனல்ஸுக்கு. ஸோ இப்போ இந்த 12 தான் மோதி 24 மெம்பர்ஸ் டியோ டீமில் ஃபைனல்ஸ் நடக்கும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட டியோ டீமுக்கு 2 வீக்லி மெம்பர்ஷிப் தருவோம். அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட் இருக்கிறவங்க செகண்ட் இருக்கிறவங்களுக்கு 2 வீக்லி மெம்பர்ஷிப் தருவோம். ஒரு ஆளுக்கு ஒன்று டியோ டீமுக்கு மட்டும்தான் தருவோம், ஃபஸ்ட் ப்ரைஸ் மட்டும்தான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 12 மெம்பர்ஸில் செலக்ட் ஆகலை, சே நம்ம வந்து நெட் ஸ்லோ ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவீங்க. இல்லை பேர் சில பேர் வந்து இறங்கும்போதே அடிச்சிட்டான் அப்படின்னு கவலைப்படுவீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கோம். எப்படின்னா, நீங்கள் அந்த பேலன்ஸ் 12 பேர் அதில் ஃபெயில் ஆகிட்டு இருப்பீங்களா, அதாவது டாப் 12 வர முடியாமல் இருப்பீங்களா, அந்த 12 பி டீமில் வர முடியாத இருக்க 12 ஒன்றா சேர்ந்து 24 டியோவாக வரும். ஆனால் அது டியோவாக நடத்த முடியாதுன்றதுனால நம்ம வந்து சோலோவாக, அப்போ சோலோவாக போட்டிங்கன்னா 48 பேர் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 48 மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சோலோவாக டோர்னமெண்ட் நடத்துவோம். அந்த டோர்னமெண்ட்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இருக்குது, அதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு டாப் 12 வரலன்னா நான் வந்து செகண்ட் டாப் 12 கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் வர முடியலாம் எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ட்ரி ஃபீ வந்து 20 ருபீஸ் ஒரு ஆளுக்கு பர் பர்சன், 20 ருபீஸ். நீங்கள் வந்து உங்கள் டியோ டீமாக பேர் கொடுத்து 40 ருபீஸ் இது கூட பண்ணிடலாம். ஸோ இது பேமெண்ட்டு மெத்தடு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். வேறு எதாவது காண்டாக்ட்னாலும் உங்கள் ஒரு நம்பர் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ், வீடியோ அவ்வளோதான். ஸோ மறக்காமல் எல்லோரும் பேர் கொடுத்துருங்க. ஸோ என்ட்ரி ஃபீ வந்து நீங்கள் சண்டே கூட கட்டிடலாம். பேர் கொடுத்தீங்கன்னா தான் நான் வந்து டீம் பண்ணி போட்டுக்க முடியும். ஸோ எத்தனை பேர் வரீங்களோ அவங்களோட டியோ டீமுக்கு ஒரு நேம், அதுக்கப்புறம் உங்கள் பிளேயர்ஸ் நேம், அப்புறம் உங்கள் யூஐடி எல்லாமே கொடுத்துருங்க. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட்னா ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணிங்க. ஓகே காய்ஸ், பாய்.